ஜி பேணாம் ஜி என்று கையெடுத்து கடைக்காரர் கும்பிட்டும் கேட்காமல் பெண் தலைமை காவலரை அடிக்க பாய்ந்ததால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் சிக்கி கம்பி எண்ணும் குடிமகன்கள் இவர்கள்தான். குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் தலைமை காவலராக வேலை பார்த்து வருபவர் கீதா. இவர் துணி வாங்குவதற்காக அழிஞ்சிக்குப்பம் பகுதியில் உள்ள வடமாநில இளைஞர் நடத்தும் துணிக்கடைக்கு சாதாரண உடையில் சென்றிருந்தார். அங்கு நின்று ஆடைகளை பார்த்து கொண்டிருந்த போது போதை ஆசாமிகள் நான்கு பேர் கடைக்கு வந்தனர். அவர்களில் ஒருவர் கீதாவை துணிக்கடை பெண் ஊழியர் என நினைத்து, ஏமா ஓ சைஸுக்கு ஒரு நைட்டி எடுத்து போடுமா என்று கூறியதால் ஆத்திரமடைந்த கீதா அவர்களை திட்டியதாக கூறப்படுகிறது. பதிலுக்கு அந்த போதை ஆசாமிகளும் ஆபாசமாக திட்டி வம்பிழுத்ததால் அவர்களை கீதா தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். இதனை அருகில் நின்றிருந்த நபர் தடுத்து அடிக்க பாய்ந்தார். எங்கே தங்களை போலீசாரிடம் போட்டு கொடுத்து விடுவாரோ என்று ஏட்டு கீதாவை நான்கு பேரும் போட்டி போட்டு தாக்க முயன்றனர். கடை உரிமையாளர் ஜி வேணாம் ஜி என்று கையெடுத்து கும்பிட்டு தடுத்தார். கடைக்காரர் கும்பிட்டு விழுவதை பார்த்து அடங்க மறுத்து கொந்தளித்த குடிகாரர்கள் தங்கள் வாய்க்கு வந்தபடி பேசி ஏட்டம்மாவை அடிக்க எத்தனித்தனர். உஷாரான ஏட்டு கீதா கடையின் உட்புறமாக போய் நின்றவாறு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். ஒரு வழியாக கடை உரிமையாளர் அவர்களை சமாதானப்படுத்தினார். இது குறித்து கீதா அளித்த புகாரில் மேல்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து குடிகார கூட்டாளிகளான சத்தியமூர்த்தி, குணசேகரன், பிரபாகரன், தினகரன் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர். தவறாக அழைத்து விட்டதாக ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தால் இவ்வளவு கலவரங்களுக்கும் இடமில்லை என்ற நிலையில் போதை அவர்களின் பாதையை மாற்றியதால் வம்பிழுத்த நான்கு பேரும் வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமார் மற்றும் பிரபு.